திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் கருடன் சன்னதியில் தங்க வைர ஆபரணங்கள் இருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலின் பாதாள அறைகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க வைர நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் கருடன் சன்னிதியில் விலையுயர்ந்த பொருட்களோ முக்கிய ஆவணங்களோ இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கருடன் சன்னிதியின் பின்புறம் கருங்கல்லால் 3 பக்கமும் அடைக்கப்பட்டு வெளிச்ச வசதி இல்லாமல் உயர்ந்த சுற்றுச்சுவரும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே கருடன் சன்னிதிக்கு பின்புறம் ரகசிய அறைகள் இருக்கலாம் என்றும் அதில் முக்கியமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இது தொடர்பாக அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கிருஷ்ணமாச்சாரி என்பவர் அரசிடம் மனு அளித்துள்ளார். 18ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த கர்நாடக யுத்தத்தின் போது பிரெஞ்சு படைகள் இந்த ஊரில் முகாமிட்டிருந்தன. இந்த கோயிலில் உள்ள விக்கிரகங்களுக்கு ஊறு ஏற்படக்கூடும் என்பதை எண்ணத்திலே கொண்டு கருடாழ்வார் சன்னதியினுடைய பின்புறம், ஏனென்றால் கருடாழ்வார் மொத்த நீளம் 37 அடி, அகலம் 27 அடி, ஆனால் தற்போது காணப்படும் இந்த கருடன் 15வது அடி தூரத்திலேயே எழுந்துள்ளப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு 4 பக்கங்களிலும் சுவர்கள் அடைக்கப்பட்டுள்ளன, ஜன்னல்களும் மூடப்பட்டுள்ளன. ஆகவே அதன் உள்ளே விலையுயர்ந்த ஆபரணங்களோ அல்லது விக்கிரகங்களோ அல்லது செப்பேடுகளோ பாதுகாப்பு கருதி வைக்கப்பட்டிருக்கலாம் என்பது ஆனந்தரங்கம் பிள்ளை டைரியில் உள்ள காணப்படும் குறிப்புகள் வழியாக அறியப்படுகிறது. அதை நாம் இப்பொழுது கட்டடத்தை இடிக்காமல் தெரிந்து கொள்ளலாம். வைணவ தலங்களுக்கு செல்பவர்கள் கருடனை வணங்கி செல்ல வேண்டும் என்ற ஐதீகத்தால் சமீபத்தில் ஸ்ரீரங்கம் சென்ற முதல்வர் ஜெயலலிதா கருடன் சன்னிதியில் தரிசனம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஸ்ரீரங்கத்தில் பொக்கிஷம் இருப்பதாக எழுந்துள்ள சர்ச்சை பொதுமக்களிடம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.